ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பாட்டில் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டில்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இந்த பாட்டில் வந்துட்டு குப்பை எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு வச்சு நான் வாங்கினேன். அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. ஓகே, காசுக்கெலாம் வாங்கலை, சும்மா தான் வந்து கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணுவோம்ல பாட்டிலில், அதனால வாங்கி வச்சுருப்பேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஜூட் ரோப் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூட் ரோப் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கால்வாசி பாட்டிலுக்கு மட்டும் வந்து சுத்த போகிறோம். மேலே வந்து நான் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜூட் ரோப்பை வந்து சுற்றிக்கிறேன். நான் கால்வாசி பாட்டிலுக்கு தான் சுற்றுறேன். நீங்கள் இந்த கிராஃப்ட்டை பெரிய பாட்டிலில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது நான் வந்து சின்ன சைஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குட்டியாக செஞ்சனால ஓரளவு தான் எனக்கு இந்த கிராஃப்ட் வந்துச்சு. நீங்கள் முடிஞ்ச பெரிய பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ நான் வந்து அந்த ஜூட் ரோப்பை நான் சொன்ன மாதிரியே ஒரு கால்வாசி பேஸ்க்கு மட்டும் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கோங்க. கிழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெவிகால் வாட்டர் தேவைப்படும். இது ஆல்ரெடி ஃபெவிகால் பாட்டிலில் கீழே அடியில் கொஞ்சம் ஃபெவிகால் இருந்துச்சு, அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபெவிகால் வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை அந்த பாட்டிலுக்கு கீழே, அதாவது அந்த சணல் கயிறு மேலே ஒட்டியிருக்கோம்னா அதுக்கு கீழே மட்டும் வச்சு ஒட்ட போகிறோம். சணல் கயிறு இல்லாமல் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படி டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க நியூஸ் பேப்பர் கூட போட்டு ஒட்டிக்கலாம். நியூஸ் பேப்பர் போட்டு ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதாரண ஒயிட் பேப்பர் இருக்கும்ல அந்த ஒயிட் பேப்பர் கூட போட்டு சுற்றி ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த டிஷ்யூ பேப்பர் சும்மா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒட்டுறோம், அவ்வளோதான். நியூஸ் பேப்பரில் கூட அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் காய வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு காமனாக பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பிளாக் கலர் பண்ணுறேன், நீங்கள் க்ரீன் கலர் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபோம் ஷீட் நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் இல்லையா, அதில் லீவ் கட் பண்ணுறதுக்காக நான் பிளாக் கலரையே இதில் வந்து பண்ணிட்டேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் தான், அது உங்களோட இஷ்டம். ஓகே, இப்போ பிளாக் கலர் பண்ணியாச்சு. நான் சணல் கயிறை விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த இடத்துக்கு மட்டும் பிளாக் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்படியே காய வச்சுருங்க, ஒரு பத்து நிமிஷம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் கொஞ்சம் எடுத்து அதை சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டியாக லீஃப் வரைகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லீஃப். ஓகே, இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி க்ரீன் கலர் பிளைன் ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து கிளிட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி கிளிட்டர் ஷீட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரண பேப்பர் இருக்கும்ல கலர் பேப்பர், அதில் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு லீஃப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை தனியாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்ரை கிளே எடுத்திருக்கேன். ஆட்ரை கிளே கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ண போகிறோம். அப்படி இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆட்ரை கிளே இல்லைன்னா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்கும்ல, டிஷ்யூ பேப்பரையே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கலாம். அழகாக உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தெர்மோகோல் பால்ஸை வந்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு கூட நீங்கள் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, என்கிட்ட கிளே இருந்துச்சு அப்படிங்கிறனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிளே இல்லாதவங்க நீங்கள் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளே இல்லை, டிஷ்யூ பேப்பர் நிறைய இருக்குன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், அதே மாதிரி கிளேவும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறனால நான் அந்த மாதிரியே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த சணல் கயிறு ஃபுல்லாக ஒட்டாமல் அந்த லாஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டணும்ல எட்ஜஸ்ட்டில், அதை மட்டும் இந்த மாதிரி பிரிச்சுட்டு அது கீழே இப்படி வளைஞ்ச மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் சணல் கயிறுலேருந்து வந்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி சைடாக ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது ரெண்டு சைடும் வந்து ரெண்டு சணல் கயிறும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ லீஃப் நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த லீஃப் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து டெக்ஸ்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி டெக்ஸ்சர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து நல்லா டெக்ஸ்சர் போட தெரியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சும்மா அப்படியே ரஃபாக போட்டு விட்றேன். இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குட்டி குட்டியாக அந்த கிளேயில் பண்ணி வச்சுருக்கோம்ல ரவுண்ட் ஷேப்பில், அதை எடுத்து ஒரு கிரேப் மாடலில் வந்து ஒட்ட போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். திராட்சைலாம், திராட்சை பழம்லாம் பார்த்துருப்போம்ல மரத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி, அந்த கொடியில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து நம்ம இதை ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு மேலே வந்து மேலே இருக்கிற லைனில் நாலு பீஸ் ஒட்டுறேன், கீழே இருக்கிற லைனில் மூணு, அதுக்கு கீழே ரெண்டு பீஸும், அதுக்கு கீழே ஒரே ஒரு பீஸும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்போ பார்க்கும்போது அது ஒரு திராட்சையோட எஃபெக்ட்டுக்கு இருக்கும். அதுக்கு மேலே அந்த லீஃப் ஒட்டிட்டோம்னா இன்னுமே அந்த திராட்சையோட எஃபெக்ட் பார்க்குறதுக்கு லுக்கு செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதே மாதிரி அதுக்கு சைடில் நம்ம ஒன்று ஒட்டணும்ல, அதுலேயும் கொஞ்சம் பெரிய திராட்சை இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, இந்த திராட்சைக்கு வந்து நான் எந்த கலரிங்கும் பண்ணல, நான் வந்து அப்படியே ஒயிட் கலராகவே விட போகிறேன். ஏன்னா கீழே இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர் இருக்கும், மேலே இருக்கிற அந்த திராட்சை ஒயிட் கலருக்கும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுன்றனால நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வந்து இந்த திராட்சைக்கு இந்த கிரேப் கலர் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அதாவது அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கீழே நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் கலரிங் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மேலே இருக்கிற அந்த திராட்சைக்கு கிரேப் கலர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.
ஓகே, நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறனால அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னும் கொஞ்சமே வந்து சணல் கயிறு எடுத்து அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் இடம் காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்தையும் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அங்கேயும் ஒரு குட்டி சணல் கயிறு ஒட்டிட்டு அங்கேயும் ஒரு சின்ன திராட்சை மாதிரி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இது பெரிய பாட்டிலில் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும், பட் எனக்கு பெரிய பாட்டில் இப்போதைக்கு கிடைக்கல அப்படிங்கிறனால இதில் பண்ணியிருக்கேன். நல்லா காஞ்சிட்டு பிறகு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நான் உங்களுக்கு ஃப்ளவர் போட்டுட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஐடியா பார்த்துடலாம். இப்போ இன்னொரு ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி பாட்டில் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூட் ரோப் எடுத்திருக்கேன். ஜூட் ரோப் எடுத்துகிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி கவர் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய வேலை இருக்காது. சும்மா மேலே வந்து ஹார்ட்லோ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக சுற்றி வந்து நான் இந்த ஜூட் ரோப் போட்டு ஒட்டுறேன். ஜூட் ரோப் போட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். அங்கங்கே மட்டும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணுறேன், எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணல. ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஐடியான்னு நினைக்கிறேன். இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ணுறேன் இல்லையா ரெண்டாவதாக, அது வந்து ரொம்ப சிம்பிளான ஐடியா. ஜூட் ரோப் இருந்துச்சு, நான் எல்லோரும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் அந்த பாட்டிலுக்கு கீழே வரையும் இந்த மாதிரி சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜூட் ரோப் எடுத்து இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஜூட் ரோப்லேயே தான் டெக்கரும் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி சென்டரில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜூட் ரோப் வந்து இப்படி வளைவாக ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி வளைச்ச மாதிரி ஒட்டுங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு பெட்டல் இருக்கும்ல, பூவில் வந்து பெட்டல் இருக்கும்ல, அந்த ஷேப்புக்கு தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். தனித்தனியாக நம்ம கட் பண்ணிவிட்டு பெட்டல் மாதிரி ஒட்டிட்டும் அதில் ஒட்டலாம், பட் இப்படி ஒட்டிட்டோன்னா சேர்த்தே வந்து ஈஸியாக ஒட்டிடலாம். நடுவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வளைச்ச மாதிரி வச்சு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு அஞ்சு பெட்டல் வைக்கும் போது அது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்போ பாருங்கள், கொஞ்சம் அழகாக இருக்குல்ல, குட்டி பூவாக, சரி பெரிய பூவாக. இதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி பூவும் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பூக்கு வந்து கீழே அந்த வேர் போகும்ல, வேறாக தண்டா, அதுக்குமே வந்து இந்த மாதிரி ஜூட் ரோப்பில் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி பூ வைக்கணும்னு சொன்னால குட்டி பூக்கும் இந்த மாதிரி குட்டியாக ஒரு வேர் மாதிரி வச்சுட்டு அதுக்கும் வந்து குட்டி குட்டி பெட்டல்ஸ் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு வந்து ஜூட் ரோப்பில் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நான் இப்போ எப்படி மேலே பெரிய ஃப்ளவர் ஒட்டணும் அதே மாதிரி சின்ன சின்னதாக அப்படி வளைச்சி வளைச்சி அதோட பக்கத்துலேயும் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப சிம்பிள், குட்டி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃப்ட்டு. சணல் கயிறுலேயே ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாட்டில் ஃபுல்லாகவும் சணல் கயிறில் கவர் பண்ணிட்டோம். அதே மாதிரி வெளியே பார்க்குறதுக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சணல் கயிறில் ஃப்ளவரும் பண்ணியிருக்கோம்ல, அதனால என்னென்னு தெரில பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுக்காக என்னென்னு சொல்லுங்கள். அப்படி வேறு மாதிரி ஏதாச்சும் ஐடியா பாட்டிலில் இருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். பாட்டில் நிறைய இருக்குது, ஆனால் குட்டி குட்டி பாட்டில் தான் இருக்குது. ஏதாச்சும் நான் ஐடியா ஷேர் பண்ணுறேன். ஒரு பெரிய பாட்டில் வச்சுருக்கேன், ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் பெருசாக கொஞ்சம் டெக்கரேட்டிவாக கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஐடியா எதுவும் வர மாட்டேது, வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லீஃப் மாதிரி வந்து இப்படி கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் சைடில். அதுக்கப்புறமா அந்த சென்டரில் நம்ம ஒட்டினது வந்து கொஞ்சம் கொச கொசன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்து இப்படி சென்டரில் ஒட்டிக்கிறேன். ஓகே, ரெண்டு பக்கம் சென்டர்லேயும் ஒரு பெரிய ஸ்டோன் ஒன்று ஒரு குட்டி ஸ்டோன் ஒன்று ஒட்டியாச்சு. அவ்வளோதான், இப்போது இந்த கிராஃப்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த ஸ்டோன் ஒட்டிட்ட பிறகு இன்னுமே லுக்காக இருந்துச்சு. இப்போ ரெண்டுத்துலையும் நான் ஃப்ளவர் வாஸ் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ளவர் போட்டுட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரியும் இருந்துச்சு, ஃப்ளவர் போட்டுறதுக்கப்புறம் கொஞ்சம் லுக்காகவும் தெரிஞ்சிச்சு. நம்ம பண்ண பாட்டிலுடைய கிராஃப்ட் வந்து கொஞ்சம் லுக்காக தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேருக்கு வந்து சணல் கயிறில் பண்ணுறது அவ்வளோ பிடிக்காது தான், பட் வந்து இந்த கிராஃப்ட் எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லுங்கள். ரெண்டுமே நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சணல் கயிறிலே பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் ஒரு இதுக்கு மட்டும் அந்த கிரேப்புக்கு இந்த மாதிரி கிளே யூஸ் பண்ணியிருக்கேன். கிளே இல்லாதவங்களுக்கும் நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மெயில் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு கிராஃப்ட் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் ஒரு சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் வந்து சீக்கிரமே போடுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய குட்டி குட்டி கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பை பை.